ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திய உடம்புல இயற்கையாவே அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தனித்தனி கேட்டகரியா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். திரவ வடிவிலான உணவுகள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள். சோ இந்த மாதிரி தனித்தனியாவே நான் வந்து லிஸ்ட் கொடுக்கறேன். இதுல இருக்க லிஸ்ட்ல எதெல்லாம் நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ இருந்து நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க. சோ இது வந்து நேச்சுரலா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவும். இது போக ஆல்ரெடி நம்ம சேனல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல இருக்கா இல்லையா, இல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளே வந்து செக் பண்றதுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். சோ இந்த மெஷர்மெண்ட் படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ அதை செலக்ட் பண்ணி பாருங்க. அது போக நோய் எதிர்ப்பு சக்திய விரைவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு 10 உணவுகளோட லிஸ்டும் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். சோ அதையும் வந்து பாருங்க. அதனுடைய வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ இந்த வீடியோல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த திரவ வடிவிலான உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோர். இந்த மோர் அப்படின்னு சொல்லவுமே நீங்க வந்து கடையில போயிட்டு நீங்க 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ மோர் பாக்கெட் வாங்கிட்டு நீங்க மோரை குடிச்சிட்டு நான் மோர் குடிச்சிட்டேன்னு திருப்தி அடைஞ்சீங்க அப்படின்னா அது வந்து தவறு. வீட்லயே வந்து பசும்பால் வாங்கி நீங்க வந்து அதை தயிராக்கி தயிரை வந்து மோரா கடைஞ்சு நீங்க வந்து டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்க உடலுக்கு ஆரோக்கியம். டெய்லி மதியம் வந்து ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாவும் அது அமையும். அடுத்ததா நீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப வந்து இளநீர் எடுத்துக்கலாம். பசும் பால் வந்து டெய்லி சாப்பிடலாம். பாக்கெட் பால் கிடையாது, பசும்பால் வந்து நீங்க டெய்லி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் நீங்க வந்து காலையில சட்னி அரைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து தேங்காயை வந்து எடுத்து தேங்காயில இருந்து பால் எடுத்து அதுல வந்து வெல்லம் கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வாரத்துல ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்ல மினிமம் ஒரு நாளாச்சும் நீங்க வந்து தேங்காய் பால் வந்து குடிங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கீரை சூப். உங்களுக்கு எந்த கீரையில இருந்து சூப் வைக்க முடியுமோ அந்த கீரையில வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் மினிமம் சூப் வச்சு குடிச்சீங்க அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கு அது ஒரு சான்ஸா வந்து இருக்கும். அடுத்ததா இந்த கிரீன் ஸ்மூத்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பேசப்படுது. இந்த கிரீன் ஸ்மூத்திஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போதோ வாக்கிங் போகும்போதோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக நீங்க அன்றாட உங்க உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 லிட்டராச்சும் வந்து நீங்க குடிக்கணும். காலையில எந்திரிச்ச பிறந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் மினிமம் 2 லிட்டர் தண்ணியாச்சும் நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே திரவ வடிவுல உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பழங்கள். பழங்கள்ல ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது இந்த எலுமிச்சை தான். சோ உங்களால முடிஞ்சா வாரத்துல 2 நாள் எலுமிச்சை பழம் ஜூஸ் வந்து குடிங்க. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி, சாத்துக்குடி, அன்னாச்சி, இது போக சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழம் மற்றும் நாவல் பழம், இதெல்லாம் வந்து உங்க உணவுல நீங்க சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையா உங்க உடம்புல இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு உதவும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மூலிகைகள். இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கஷாயமா வந்து குடிக்கலாம், இல்ல அப்படியே சாப்பிடக்கூடிய மூலிகைகள் இருக்கு. இப்ப துளசி, கற்பூரவல்லி, வேப்பிலை, வெற்றிலை, தூதுவளை, முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாமே மூலிகை வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல அதிகரிக்கக்கூடிய மூலிகை உணவுகள். இதுல நீங்க வாரத்துல எந்தெந்த மாதிரியான கீரை உணவுகள் வந்து 2 நாள் ஆச்சு இல்ல 3 நாள் ஆச்சு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது இந்த காய்கறி வகைகள். பீட்ரூட்டு, கேரட்டு, மஞ்சள், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், குடமிளகாய், முட்டைகோசு, கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி மற்றும் நெல்லிக்காய். சோ இந்த லிஸ்ட்ல இருக்க உணவுகளை நீங்க வாரத்துல 2 நாள் ஆச்சும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே உங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய காய்கறி வகைகள். முடிஞ்ச நெல்லிக்காயும் கொய்யா பழமும் வந்து நீங்க ஒரு டெய்லி வந்து உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நெல்லிக்காய் சாப்பிடலாம், கொய்யா பழம் சாப்பிடலாம், அதை விட ஒரு கிரீன் ஸ்மூத்திஸ், ஒரு கீரை சூப், இது மட்டுமே போதும் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்க உடம்புல வந்து அதிகமாக்குறதுக்கு. இதை தவிர பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெந்தயம், சுண்டல், பச்சைப்பட்டாணி, பச்சைப்பயிறு, இந்த வேர்க்கடலை, பொரிகடலை, இது எல்லாமே வந்து பயிறு பருப்பு வகைகள்ல நீங்க வந்து சாப்பிடலாம். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 லிஸ்ட்லயும் நீங்களே வந்து டிக் பண்ணிக்கலாம். வாரத்துல வந்து எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற காம்பினேஷன்ஸ் வந்து நீங்களே வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு இதை எடுக்கிற ஒரு 7 நாள் இருக்குன்னா 7 நாளைக்கான காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம். இப்படி நீங்க பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும்.
இதை தவிர நான் வந்து ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன், நான் புரோட்டா சாப்பிடுவேன், பன்னு சாப்பிடுவேன், நான் வந்து பீஸா தான் சாப்பிடுவேன், பர்கர் சாப்பிடுவேன், ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து அதிக அளவுல சாப்பிடுறேன், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிடுறேன் அப்படின்னா அது எப்பவாவது நீங்க எடுத்துக்கலாம். டோட்டலா எடுத்துக்க முடியாத ஒரு நிலைமை வந்து நம்ம உருவாக்க முடியாது, பட் எப்பவாச்சும் நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இருக்க உணவுகள் வந்து நீங்க வாரத்துல மூணு நாள் ஆச்சும் வந்து கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல அதிகமாகும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோல உள்ள தகவல்கள் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.